ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரவி ஸ்லோயிங். நான் உங்கள் அரவி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஃபன்னியான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை அம்மாவை தேடி போகுது, அதுக்கு ரெண்டு மூணு பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. யார் அந்த குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா, கூடலூரில் தேவாலான்னு ஒரு பகுதி இருக்குங்க. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஒரு யானை வந்து குட்டி போட்டு ஒரு மாதமே ஆன ஒரு குட்டி யானை குட்டி, அந்த யானை குட்டி வந்து ஒரு குழியில் வந்து தவறி விழுந்துருச்சு. ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன், அந்த தாய் யானையால் அந்த யானையை வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியல. ஸோ அந்த தாயானை வந்து பகல் நேரத்தில் அந்த இடத்த விட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எதுனாலும் தெரியல, மனிதர்கள் ஏதாவது அவர் துரத்தியிருக்கலாம், மேபி ஏதாவது ஒரு காரணத்தினால தான் அந்த தாய் யானை வந்து அந்த குட்டி யானையை வந்து விட்டுட்டு மூவ் ஆயிருக்கு, ஓகேங்களா. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, தாயானைகள் வந்து குட்டி யானைகளை வந்து விடவே விடாது, ரொம்பவே சேஃபாக வச்சுக்கும். எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை வந்து ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கும். பட் இது வந்து ஒரு சின்ன காரணத்தினால அந்த குட்டி யானையை வந்து விட்டுட்டு அந்த தாய் யானை வந்து காட்டுக்குள்ளே போயிடுச்சு. மனிதர்களால் துரத்தப்பட்டதோ என்னமோ, பட் ஆக்சுவலாக அந்த யானை வந்து போயிடுச்சு. இதனால் அந்த குட்டி யானை வந்து பிளறிட்டு இருந்திருக்கு அந்த குழிக்குள்ளே இருந்து. அந்த குழியில் வந்து பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் எட்டி பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி யானை இருந்துருக்கு. அந்த குட்டி யானையை பார்த்துட்டு உடனே அவங்க தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், கூடலூரில் இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த யானையை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக ரெக்கவரும் பண்ணிட்டாங்க. பஸ் என்ன, அந்த குட்டி யானையும் அந்த ஃபாரஸ்ட்டுக்காரங்களும் சேர்ந்து தாய் யானையை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அந்த ஒரு ஃபன்னி கிளிப்ஸு தான் நமக்கு கிடச்சிது. அந்த இடத்துலேருந்து யாரோ ஒருத்தங்க அந்த வீடியோஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ் வந்து நமக்கு கிடச்சிது. அந்த வீடியோஸ் கிளிப்பிங்ஸை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு க்யூட்டான விஷயம், ஒரு பால் பாட்டிலை கையில் வச்சுட்டு அந்த யானைக்கு, அந்த குட்டி யானைக்கு பால் குடிக்கிற குட்டி யானைங்க, ஒரு மாதமே ஆன குட்டி யானை. ஒரு மாதம் குழந்தை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியுங்களா, அதே மாதிரி தான் யானை குட்டியும். அந்த ஒரு மாதமே ஆன குட்டி யானையை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு அந்த பால் பாட்டிலையும் தூக்கிட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்காரங்க தேட தொடங்குறாங்க காட்டுக்குள்ளே போயிட்டு. ஃபாரஸ்ட்டுக்காரங்க முன்னாடி போக அந்த யானையும் கூடையே போகுது. ஏதோ நம்ம வீட்டில் நாய்க்குட்டியெல்லாம் வாக்கிங் கூட்டிகிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செம்ம ஒரு காமெடியான சீனுங்க. அது பாட்டுக்கு கூடையே டிங்கு 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 டிங்குன்னு போகுது. ரொம்பவே குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு, செம்ம க்யூட்டுங்க அந்த யானைக்குட்டி. தாய் யானை கூட வந்து அந்த யானையை வந்து சேர்த்திட்டாங்க. அதுவே ஒரு ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அந்த தாய் யானை கூட சேர்ந்த கிளிப்பிங்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் அந்த யானையை வந்து கூட்டிகிட்டு போன கிளிப்பிங்ஸை நான் காட்டுறேன், இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள் ஓகேங்களா. நம்ம வீடியோவை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆள்னு வரும், அந்த ஆளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் வரும். கூடலூரில் நடக்கிற T23 அந்த புளியை பற்றின வீடியோஸ் வந்து நான் போடுறது ஒரு 15,000 வியூஸ்க்கு மேலே போயிட்டுருக்குது. அதோட லிங்க்கை வந்து நான் கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த இஷ்யூ பற்றின விஷயத்தை அந்த ஊர் பொதுமக்களே பேசுனது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அதை ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே காட்டுங்க ஓகேங்களா. எல்லாருக்குமே காட்டுங்க, ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஸோ மறந்துடாதீங்க, நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வரும், ஆள்னு கொடுத்தாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். அரவிஸ் ப்ளாகிங்.